ஸ்ரீ டிவன் டிவி நேயர்களே, வாரம் ஒரு விஷயங்கள் நான் உங்களுக்கு தகவல் கொடுத்துட்ருக்கேன், ஒரு சில பொருட்களை காமிச்சிட்ருக்கேன். போன வாரம் காட்டின பொருள் என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அது வந்து வெளில இருக்க விநாயகர். ஒரு சில பேருக்கு அது என்னங்க விநாயகர் அப்படின்லாம் கூட கேட்டீங்க. அதனால் வெளில இருக்க விநாயகர் அதுதான் நான் காட்டினேன். வெளில இருக்கலாம் வர விநாயகர். இந்த வாரம் நான் காட்டுற பொருள் என்னென்னு பார்த்தீங்களா, வலம்புரி சங்கு. கட்டாயம் கோவில்கள் வழிபாட்டில் தான் இந்த சங்கு வச்சுருப்பாங்க, வளம்புரி. அதுவும் நிச்சயமாக பெருமாள் ஆலயங்களில் கட்டாயம் இருக்கும். எல்லா சிவாலயங்களும் சங்காபிஷேகம் நடக்கும். இந்த சங்கில் பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணால் ரொம்ப ரொம்ப புனிதம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வளம்புரி சங்கு இருக்கிற இடத்துல லக்ஷ்மி குடியிருப்பாளம். ஏன்னா லக்ஷ்மியோட பிறப்பிடம் எது அப்படின்னு பார்த்தீங்களா, கடல். அது நிறைய பேருக்கு தெரியும், கடல் அரசி தான் லக்ஷ்மி, மகாலட்சுமி. அப்போ சங்கோட பிறப்பிடம் எதுனா கடல் தான். அப்போ சகோதரிகள் உறவு வருது. அப்போ கடல், அதாவது சங்கு ஆண்பாலா பெண்பாலான்னு கேட்டு இது பண்ணிட வேண்டாம், சகோதரன் சகோதரினே வச்சுக்கோங்க. ஏன்னா சங்கு வந்து உற்பத்தி ஆகுது, சுயமாக உற்பத்தி ஆகுது, சுயமாக தோன்றது. அப்போ கடல்லேருந்து வர்றதுனால இவரும் மகாலட்சுமிக்கு உரித்தான ஒரு மகத்துவமான ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ வலம்புரி சங்கை நீங்கள் உங்களோட இல்லத்திலே கட்டாயம் பயன்படுத்தலாம். நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் வந்து வலம்புரி சங்கை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைஞ்சிருக்கார். பயன்படுத்தினா அவருக்கு ஒரு முறை கிடைத்திருக்குது. அந்த சங்கம் வந்ததுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நடந்திருக்கு. அப்போ திரு டெல்லி கணேஷ் ஐயா வந்து அதை எப்படி பயன்படுத்தலான்னு ஒரு சில வார மாதளிதழில் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அதை நான் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறமே எனக்கு அந்த இது மேலே ஒரு அதிக காதல் வந்தது. ஏன்னா யார் மூலியமாக அந்த பொறி வந்ததுங்கிறது ஞாபகம் இருக்கணும் இல்லையா, யாரால் அந்த பொறி வந்தது. எல்லா விஷயமும் நானாக தோன்றதுனா இல்லைங்க, படித்து கேட்டு இந்த மாதிரி தான் நானாக உருவாக்கிக்கிட்டேன். அப்போ வலம்புரி சங்கம் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு நான் நிறையா இடங்களில் யோசிக்கும் போது, நிறையா இடங்களில் வந்து சொன்ன விஷயம், அது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று சொன்னாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்களா, வலம்புரி சங்கு வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொன்னாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப பயபக்தியாக இருக்கணும். அதுக்கடுத்தது இன்னும் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்களா, வலம்புரி சங்குகள் வந்து உண்மையானதாக போலியானதாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் எல்லாத்துலேயும் உண்மை இருக்குங்க. வலம்புரி சங் ரொம்ப கவனமாக மரியாதை செலுத்தணும். எப்போவுமே சங்குக்குள்ளே வந்து இப்படி நீங்கள் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும் ஒரு ஓட்டை இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியும் நம்புகிறேன். இப்படி ஒரு ஓட்டை இருக்கும். இது என்ன பண்ணுன்னா, உங்களோட காயின்கள் உள்ளே போட்டு வச்சுட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு அப்படி தான் ஐதீகம். நீங்கள் எடுத்தீங்களா சுத்தமாகவும் அப்படியே வச்சுருக்கலாம், சுத்தமாக அப்படியே படி சுத்தமாகவே வச்சிருக்கலாம். இல்லைனா சங்கு எப்பவுமே வெறும் சங்கம் வைக்கக்கூடாது, கீழே ஒரு தட்டு, அது மேலே அரிசி, அதுக்கு மேலே சங்கு. அப்போ இந்த சங்குக்குள்ளே வந்து பார்த்திங்களா, காயின் நிறைஞ்சி, அதாவது லக்ஷ் காசு வந்து நிறைஞ்சி இருக்கிற மாதிரி, அதில் முடிஞ்சால் வெள்ளி காசு ஒன்று ரெண்டு போட்டு வைங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா அது சுக்கரனோட உலோகங்கிறதுனால வெள்ளி வாய்ப்பு, பணக்காரங்க இருந்தால் தங்க காசு கூட உள்ளே போட்டு வைங்க, ரொம்ப நல்லது. ஓகேங்களா. அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்களா, கொஞ்சோண்டு தீர்த்தம் இருந்தால் நல்லது, தண்ணி இருக்கணும், புனிதமான நீர் அதுக்குள்ளே கொஞ்சம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் வீட்டில் என்ன பண்ணுவோம்னா, தீர்த்தம் ஊற்றிட்டு துளசி போட்டு வைப்பாங்க. துளசியும் மகாலட்சுமியோட அம்சம் தான். அது அடுத்த நாள் காலையில் அந்த துளசி தீர்த்தத்தை, சங்கலுக்கிற துளசி தீர்த்தத்தை எடுத்து குடிச்சிட்டு அந்த துளசியை சாப்பிடுவாங்க. இதுவும் ஒரு சில ஐதீகங்கள் இருக்குது. உங்களுக்கு எந்த முறை பயன்படுத்தணும்னு தோணுதோ அதை பயன்படுத்துங்க. இதுதான் அப்படிங்கிற விஷயங்கள் இல்லை. உங்களுக்கு காயின் போட்டு வைக்கிற ஒரு பழக்கம் இருக்குது, அதுவும் நீங்கள் போட்டு வைக்கலாம். அதே போல் சுத்தமான நீர் விட்டு அதில் துளசி போட்டு வைக்கிற பழக்கமும் இருக்குது, அதுவும் போட்டு வைக்கலாம். இது எல்லாமே வலம்புரி சங்கம் உங்களை வளமாக்கிறதுக்கான பயன்படுகிறது தான். அப்புறம் இந்த சங்கோட இன்னொரு தன்மை என்னென்னு பார்த்தீங்களா, இப்போ நாங்கள் வச்சேன்னு பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து ஒரு சவுண்ட் கேட்கும், அதாவது கடல் அலையோட ஓசை கேட்கும். நீங்கள் சங்கம் எடுத்து அப்படி காதில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடல் அலையோட ஓசை கேட்கும். அந்த ஓசையை உன்னிப்பாக காமிச்சிங்களா, ஓம்காரத்தை தான் சொல்லும். கடல் அலையோட ஓசை வந்து ஓம்காரத்தை தான் சொல்லும். அந்த விஷயம் உங்களுக்கு கேட்கும் நம்புகிறேன். இருந்தாலும் இன்னொரு டைம் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. கேட்டிருப்பீங்க நம்புகிறேன். இந்த மாதிரி இந்த சங்கம் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்துங்க, உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். இது அதிகமாக வந்து இலங்கையில் தான் கிடைக்கும். இலங்கை டூர் போகிறவங்க கட்டாயம் வலம்புரி சங்குன்னு அங்கே வந்து அதிகமாக இருக்குது. வலம்புரி சங்குங்கிற விஷயங்கள் வந்து அங்கே அதிகமாக இருக்குது. விலையும் நியாயமான விலையாக இருக்குது. இப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு சில விலைகள் வந்து அதிகமாகவும் சொல்லுவாங்க, ஒரு சில பேர் அந்த விலை நிர்ணயம் பண்ண முடியாது. என்ன ரீசன்னா, இது தெய்வ பொருள்,
ஒரு தெய்வ பொருளை நம்ம பயன்படுத்தும் போது அதுக்கான விலைகள் பேரம் பேசுறது எனக்கு சாத்தியப்பட்டுறதில்லை. அதனால் நீங்கள் உங்களுக்கு விலை கொஞ்சம் கரெக்டாக வேணும் நியாயமாக வாங்கணும்னா இலங்கை சென்ற நண்பர்கிட்ட கேளுங்க, கட்டாயம் வாங்கிட்டு வருவாங்க. இல்லை நீங்களே இலங்கை ரொம்ப பக்கம்தான், டூரிஸ்ட் விசா வாங்கிட்டு நீங்கள் போயிட்டு வரலாம், டூரிஸ்டாக போயிட்டு வரலாம். அங்கே கட்டாயம் போனீங்களா உங்களுக்கு இந்த வளம்புரி சங்குகள் கிடைக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த வளம்புரி சங்குக்கு ஒரு மரியாதை செலுத்திருக்கேன், ஒரு டிசைன்லாம் கொடுத்து அழகு பண்ணி நான் பயன்படுத்தி வச்சிட்ருக்கேன். இதுதான் இந்த வாரத்தோட முக்கியமான பொருள், உங்களை வளமான வாழ வைக்கும் வளம்புரி சங்கு. இந்த சங்கை பயன்படுத்தி நல்ல முன்னேற்றம் அடைங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து நல்லதும் தொடர்ந்து நடக்க வளம்புரி சங்கோட லக்ஷ்மி அருளோட, லக்ஷ்மி இருக்கிற இடத்துல கட்டாயம் பெருமாள் இருப்பார், அவங்களோட அருளோட நீங்கள் நீண்டாயுள் நிறை செல்வம் பெற்று வாழ்வீர்களாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.